ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரிஜோ டெய்லரிங். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷன் பிளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஈவினிங் 5:00 ஆகுது. இன்றைக்கி நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிவிட்டு நாளைக்கு ஈவினிங் குள்ளாடி நம்ம வந்து ஒரு 3 ப்ளவுஸ் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். இது வந்து பிகினர்ஸ்க்கான மோட்டிவேஷன் வீடியோ தான். பிகினர்ஸாக இருக்கீங்க, இப்போ வந்து ஒரு நாள் ஒரு ப்ளவுஸ் தான் உங்களால் தைக்க முடியும் அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாள் 3 ப்ளவுஸ் வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட கஸ்டமருக்கு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 3 ப்ளவுஸ் வந்து எடுத்திருக்கேன். 2 லைனிங் ப்ளவுஸும் 1 ஃபுல் ஆயில் ப்ளவுஸும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஒரு நார்மல் ப்ளவுஸு, ஒரு ப்ளவுஸ் வந்து க்ராஸ் கட்டிங், ஒரு ப்ளவுஸ் வந்து நேர் கட்டிங்கில் வரும். அதே மாதிரி ஃபுல் ஆயில் ப்ளவுஸும் நேர் கட்டிங் தான். இப்போ நம்ம வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் வந்து கஸ்டமர் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க, நமக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேப்பர் பேட்டர்ன் வந்து போட்டு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து இன்னுமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அளவெல்லாம் புதுசாக நீங்கள் வந்து எடுக்க வேண்டிய தேவையே இல்லை. நீங்கள் வந்து பேப்பர் பேட்டர்ன் போட்டு வச்சிட்டிங்கன்னா அவங்க தந்ததுமே நீங்கள் அந்த அளவுக்கு கட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இப்போ வந்து உங்களோட கஸ்டமர் வந்து ரெகுலர் கஸ்டமராக இருந்தாங்கன்னா அவங்களோட அளவுகள் எல்லாமே பேப்பர் பேட்டர்ன் வந்து போட்டு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இன்னுமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த க்ராஸ் கட்டிங் ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கட் பண்ண போகிறேன். அதுக்கு லைனிங் கிளாத் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து டபுளாக எப்போவும் ஃபோல்டு பண்ணுற மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுவிட்டு இனி நம்ம வந்து அளவுகள் எல்லாத்தையுமே பேப்பர் பேட்டர்ன் அது எந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்த்து வச்சுட்டு நம்ம இனி வந்து கட் பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நமக்கு எந்தெந்த எப்போவுமே நம்மளோட பேக் பீஸ் வந்து ஃபோல்டிங் பக்கம்தான் வரும், அந்த பக்கம் வச்சுட்டு பின் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் நமக்கு வந்து க்ராஸ் கட்டிங்கில் வரும், அதை மட்டும் நம்ம வந்து க்ராஸாக போட்டுக்கணும். இந்த மாதிரி க்ராஸாக போட்டுக்கணும். இந்த மாதிரியும் பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து க்ராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணோம். க்ராஸ் நம்மளோட லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லைனிங் கிளாத்தில் வந்து கரெக்டான அளவில் மெஷர்மெண்ட்டில் வந்து கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் சாரீ கிளாத்தில் வந்து நம்ம வந்து கரெக்டான அளவில் வந்து எக்ஸஸாக ஒரு 1/2 இன்ச் எல்லா இடமும் விட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணுவோம். இந்த மாதிரி எல்லாம் பட்டி பீஸ் எல்லாமே எந்த இடத்துல வரும் அப்படின்ட்டு பார்த்து வச்சுட்டு நம்ம இப்போ வந்து மார்க் பண்ணிக்கலாம். பென்சில் வச்சு, பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா லைட்டாக பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸாக இருந்துட்டு என்னால் வந்து ஒரு நாள் ஒரு ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்கீங்க. அந்த மாதிரிப்பட்டவங்க வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து இப்போ வந்து 3 ப்ளவுஸ் வந்து ஒரு நாள் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி நீங்கள் வந்து டெலிவரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முந்தின நாளே ஈவினிங்கே நீங்கள் வந்து ப்ளவுஸ் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலையில் நீங்கள் ஒரு 10:00 ஸ்டிச் பண்ண தொடங்கிட்டீங்க அப்படின்னா ஈவினிங் குள்ளாடி 3 ப்ளவுஸுமே முடித்து நம்ம வந்து அவங்கள்ட்ட கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து பெரிய டைலர்லாம் ஸ்டிச் பண்ணுற மாதிரி டெய்லி 10 ப்ளவுஸ் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா அதை வந்து 3 ப்ளவுஸாக எப்படி நம்ம வந்து மாற்றலாம் அப்படின்ட்டு யோசிச்சு அதுலேருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீ உங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணி வர முடியும். ஒரேடியாக நம்மளால் வந்து 10 ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அதை வந்து 2 ஆக்குங்க, 2லேருந்து 3, 3லேருந்து 4 அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ளவுஸாக நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். அதுக்கேற்ற மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே முக்கியம். டைமை வந்து ரொம்பவே கரெக்டாக நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிங்கன்னா நம்மளால் வந்து கரெக்டாக நம்மளோட ஒரு ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டைம் வந்து இல்லை அப்படின்ட்டு நம்ம வந்து சும்மா சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. டைமை வந்து நம்ம தான் உருவாக்க முடியும். டைம் வந்து நம்மளை வந்து உருவாக்காது. நம்ம தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய டைம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸை வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணணும், உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் தான் டைமை வந்து அதுக்கேற்ற மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். எவ்வளோ தூரம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளால் வந்து முன்னேற முடியும்.
நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் உங்களோட டெய்லி கஸ்டமர் ஃபஸ்ட்டு வந்து எல்லாட்டுமே நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து வாங்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டேருந்து ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர்ட்டேருந்து ஃபஸ்ட்டு வந்து வாங்குங்க, வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும், நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம், இனி யார் ப்ளவுஸ் தந்தாலும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் அந்த மாதிரிப்பட்ட ஒரு எண்ணம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லாட்டுமே அதாவது டைமுக்கு நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா வாங்கி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா கண்டிப்பாக நம்ம அவங்க வந்து கொடுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை வந்து டைமுக்கு அவங்க கேட்குற டைமுக்கு நம்ம வந்து டெலிவரி பண்ணணும், இல்லைன்னா நமக்கு வந்து அடுத்த டைம் நமக்கு வந்து கிளாத் வந்து தரமாட்டாங்க, ப்ளவுஸ் கிளாத் வந்து தரமாட்டாங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நம்ம எப்போவுமே சாரீ கிளாத்தில் வந்து கட் பண்ணும்போது பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்லீவுக்கு தான் வரும் ஃபஸ்ட்டு. நம்ம எப்போவுமே சாரீ கிளாத்தில் வந்து ஸ்லீவ் போர்ஷனை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஸ்லீவ் போர்ஷன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சாரீ கிளாத்தில் வந்து எப்போவுமே நம்ம வந்து ஸ்லீவ் போர்ஷன் தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட் பண்ணோம், கட் பண்ணாச்சு. இனி நம்ம வந்து மீதி எல்லா போர்ஷனும் எந்த இடத்துல வரும் அப்படின்ட்டு பார்த்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பேக் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் வரும், அப்படியே போட்டுட்டு எல்லா பக்கமும் கால் இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ரண்ட் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ராஸாக தான் வரும், ஏன்னா நம்ம வந்து க்ராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறோம், அதனால் க்ராஸாக வச்சுக்கோங்க. க்ராஸாக வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத்தை மட்டும் கரெக்டான அளவு நமக்கு வந்து இருக்கணும், அதனால தான் நான் வந்து மார்க் பண்ணி உங்கள்கிட்ட நான் வந்து கட் பண்ண சொன்னது. மற்றபடி சாரீ கிளாத்தில் வந்து எல்லா பக்கமே எக்ஸ்ட்ராவாக கிளாத் விட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. நம்ம வந்து பட்டி பீஸு பட்டி பீஸும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போவுமே சாரீ கிளாத்தில் வந்து ரெண்டு பட்டி பீஸ் வந்து எப்படியாச்சும் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து பட்டி பீஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுல பிகினர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் நீட்டாக நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால் ரெண்டு பட்டி பீஸ் எப்படியாச்சும் கிடைக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிங்கிள் பீஸாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை, சில கிளாத்தில் தான் சிங்கிள் பீஸ் தான் கிடைக்கும். டபுள் கிளாத் வந்து கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கட் பண்ணி டபுளாகிட்டே எடுத்து வச்சுக்கோங்க பட்டி பீஸு. இனி நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் வந்து ஒரு ஒன்றே கால் இன்ச் அளவு விட்டுல கிராஸ் பீஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு தான் நான் வந்து மார்க் பண்ணுறேன், மார்க் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள். ஒரு ப்ளவுஸ் வந்து பிகினஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாடலில் நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகும் ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணுறதுக்கு. பிகினர்ஸ்க்கு ட்ரெய்னர் எல்லாருமே ரொம்பவே ஈஸியாக கட் பண்ணிடுவாங்க, ஒரு 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் கட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம வந்து பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகும் ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு. இது ரெண்டு ப்ளவுஸுமே ஒரே அளவு தான் எனக்கு, ஒரு ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸு, ஒரு ப்ளவுஸ் வந்து ஃப்ளாயில் ப்ளவுஸு. அதனால் ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தும் ஃப்ளாயில் ப்ளவுஸும் சேர்த்தே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஆக்குரேட்டாக கரெக்ட் மெஷர்மெண்டில் தான் நம்ம வந்து கட் பண்ணுவோம். அதுக்கு லைனிங் கிளாத்தை ஃபோல்டு பண்ணி போட்டுட்டேன் டபுளாட்டு, அதே மாதிரி நம்மளோட ஃப்ளாயில் ப்ளவுஸ் கிளாத்தும் டபுளாக ஃபோல்டு பண்ணி ரெண்டையுமே சேர்த்து நம்ம வந்து போட்டுக்கலாம். சேர்த்தே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக நமக்கு வந்து முடிஞ்சிடும். ரெண்டு ப்ளவுஸை நம்ம வந்து ஹாஃப் அன் அவரில் கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக் பீஸ் வந்து போட்டுக்கோங்க. பேக் பீஸை வந்து பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரே கஸ்டமர் வந்து உங்களுக்கு வந்து மூணு ப்ளவுஸ் நாலு ப்ளவுஸ் தந்தாங்க அப்படின்னா அதை வந்து சேர்த்து போட்டே நீங்கள் வந்து கட் பண்ணுறதுக்கு பாருங்கள். பிகினர்ஸ் கரெக்டாக கட் பண்ணணும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்பவே ஆக்குரேட்டாக நீங்கள் வந்து பார்த்து மெதுவாக நீங்கள் வந்து கட் பண்ணணும், ப்ளவுஸ் வந்து தப்பாக கட் பண்ணிடக்கூடாது. மூணு நாலு ப்ளவுஸ் சேர்த்து போட்டே நம்ம வந்து ஒரே டைமில் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹாஃப் அன் அவர்லேயே நம்ம ஒரு அஞ்சு ப்ளவுஸ் வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அதை பார்த்துக்கோங்க. அப்போ நமக்கு இன்னுமே டைம் வந்து சேவ் ஆகும். பட்டி பீஸ் வந்து இந்த பக்கத்தில் வச்சுக்கலாம். கீழ்ப்பக்கம் வந்து நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணணும், அது வந்து ரெண்டாவது நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டி பீஸெல்லாம் நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரொம்பலாம் கஸ்டமர்கிட்டருந்து ப்ளவுஸ்லாம் ரொம்ப வாங்க மாட்டேன், கொஞ்சம் ப்ளவுஸ் ரெகுலர் கஸ்டமர் மட்டும்தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். ரொம்ப வந்து
எல்லாத்தையும் தான் நான் வந்து இது வரைக்கும் நான் வந்து வாங்கினதில்லை. இதுவே எனக்கு வந்து போதும், இதுவே நிறைய வருது எனக்கு. ரெகுலர் கஸ்டமர்கிட்டருந்து வரதே எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. சிலவங்க வந்து முக்கியமாக டெய்லரிங்லேருந்து நிறைய ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நிறைய பேர்கிட்ட வந்து கிளாத் வந்து வாங்க வேண்டியது இருக்கும். நான் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நான் வந்து வாங்குறதில்ல. முக்கியமாக கொஞ்சம் பேர்கிட்டருந்து மட்டும் நான் வந்து வாங்கி ஸ்டிச் பண்ணி நான் வந்து கொடுக்குறேன். சிலவங்க வந்து நிறைய பேர்ட்டு வாங்கி கடை மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிகினஸாக இருந்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க எல்லார்ட்டும் வாங்கி நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டில் கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆர்டர்ஸ் வந்து பிடிக்கணும் அப்படின்னா, இப்போ எல்லோரும் வந்து ஃபுல் ப்ளவுஸ்க்கு வந்து 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 80 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுங்கள். 80 ரூபீஸ், 90 ரூபீஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து வரும். அதே மாதிரி லைனிங் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 160 ரூபீஸ், 180 ரூபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதை நீங்கள் வந்து 150 ரூபீஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி நீங்கள் வந்து ஒரு 10 ரூபீஸ் கம்மி பண்ணி வாங்கினாலே உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதும் டைமுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி அவங்களோட அளவு வந்து கரெக்டாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். அதையும் நல்லா வந்து பார்த்துக்கோங்க, பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி தான் 3 ப்ளவுஸ் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 5 ப்ளவுஸ் கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். டைம் மேனேஜ்மெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் வந்து நான் வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுருவேன். வச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து காலையில் ஒரு 10:00 நம்ம வந்து வேலை எல்லாமே வீட்டில் வந்து முடிச்சிடும். முடித்ததுக்கப்புறம் ஒரு 10:00 நம்ம வந்து தைக்க தொடங்கணும் அப்படின்னா ஈவினிங்குள்ளாடி நம்ம வந்து நம்மளோட ப்ளவுஸோட ஒர்க் எல்லாம், 3 ப்ளவுஸ் இருந்தோன்னா லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 3 hours ஆகும், 3 மணிக்கூர் இல்லைனா 3.5 மணிக்கூர் ஆகும். லைனிங் ப்ளவுஸ் வந்து ஒரு 1.5 மணிக்கூர் 2 மணிக்கூர் ஆகும். அந்த டைமை வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். கட்டிங்க்கு மட்டும்தான் நீங்கள் வந்து சீக்கிரமாகவே நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும், அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சிட்டோன்னா ஸ்டிச்சிங் வந்து டக்குன்னு நம்ம வந்து பண்ண மாதிரி தான் இருக்கும். வரிசையாக எடுத்து வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு வந்து டைம் போன மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ப்ளவுஸ் எல்லாத்தையுமே சேர்த்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம வந்து பட்டி பீஸ் வந்து எவ்வளோ கிடைக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். மீதியை வந்து கிராஸ் பீஸாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிராஸ் பீஸாக மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலுமே நெக் போர்ஷனுக்கு வந்து கிராஸ் பீஸ் யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து அடித்து திருப்புறது வந்து ரொம்பவே நீட்டாக இருந்த மாதிரி இருக்காது, அதாவது நெக் போர்ஷன் வந்து ரொம்பவே லேஸாக இருந்த மாதிரி இருக்கும். மாடல் ப்ளவுஸுக்கு வேணால் அது வந்து நல்லாயிருக்கும். மற்றபடி நார்மலாக ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண தராங்க அப்படின்னா நெக் போர்ஷனில் வந்து நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து நீட்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இனி ஃபுல் ஆயில் ப்ளவுஸ்லேயும் அதே மாதிரி தான், பட்டி பீஸ் வந்து எவ்வளோ கிடைக்குமோ அவ்வளோத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதியை வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதனால் பிகினர்ஸ் நீங்கள் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்பவே முக்கியம். டைமை வந்து நீங்கள் தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேவ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைனிங் கிளாத் அளவுலேயே நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். நமக்கு வந்து ஃபுல் ஆயில் ப்ளவுஸ்னால் ஒரு 1.5 இன்ச் கூடுதலாக நமக்கு வந்து வேணும். அதுக்கு எக்ஸ்ட்ராவாக பீஸ் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அதை வந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஸ்லீவில் வந்து ஹெம்மிங் பண்ண வேண்டியது தான். இப்போ நம்ம வந்து கிராஸ் பீஸும் கட் பண்ணி எடுத்தாச்சு. மீதி இருக்க கிளாத் வந்து நம்ம வந்து ஃப்ரெண்டில் வந்து ஹூக்கெலாம் வைக்கிறதுக்கு தேவைப்படும், அதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ப்ளவுஸையும் நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சிடலாம். ஃபுல் ஆயில் ப்ளவுஸையும் நம்மளோட லைனிங் ப்ளவுஸையும் தனியாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க.
தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி ஸ்லீவுக்கு எல்லாமே ஜாயின் போடாமல் கட் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஜாயின் போடாமல் நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டிச்சிங் இன்னுமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஜாயின் போட்டு கட் பண்ணுற மாதிரி, அதாவது ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். டைம் கொஞ்சம் நமக்கு வந்து வேஸ்ட் ஆகும், கொஞ்சம் கூடுதலாக ஆன மாதிரி இருக்கும். இனி நம்ம வந்து நம்மளோட லைனிங் ப்ளவுஸில் வந்து நம்மளோட சாரீ கிளாத்தில் வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் எப்போவுமே நம்ம வந்து சாரீ கிளாத்தில் வந்து ஸ்லீவ் போர்ஷன் தான் கட் பண்ணுவோம். அந்த ஸ்லீவ் போர்ஷனை கரெக்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து பேட்டர்ன் வந்து அந்த மாடல் வந்து நேர் நேராக நமக்கு வந்து வரணும், க்ராஸாக நம்ம வந்து எடுத்துக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி கிளாத்தை வந்து நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி போட்டுக்கணும். இந்த மாதிரி சில கிளாத் ப்ளவுஸில் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி போடுறது வரும், அதுவும் பார்த்து நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து போட்டு எடுத்துக்கணும். ஃபஸ்ட் இப்போ நம்ம வந்து பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி இருக்க கிளாத்தில் நம்ம வந்து பட்டி பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமுமே ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக விட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதுவும் இது கொஞ்சம் சாஃப்ட் கிளாத்துங்கிறதுனால ஹாஃப் இன்ச் கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக விடணும். இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி மீதி இருக்க கிளாத்தில் பட்டி பீஸ் வந்து நமக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஏற்கனவே 4 பீஸ் வந்து கட் பண்ணிட்டேன், 3 பீஸ் வந்து கட் பண்ணிட்டேன். இது வந்து லாஸ்ட்டு பீஸு, மீதி இருக்கிற கிளாத்தை வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணணும். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து நெக்ஸ்ட் டே கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முந்தின நாளே நம்ம வந்து ப்ளவுஸை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம். இந்த ப்ளவுஸெல்லாம் எப்படின்னா வந்து ஒன் டேயில் வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கிறேன் அப்படின்ட்டு உள்ள வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக கொடுக்குறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ், உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம எடுத்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் எஃபி பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.